நட்டாஷா ரோமனாஃப். இந்த கேரக்டரை பற்றி மார்வல் ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை. இவங்க ஒரு ஷீல்டு ஏஜென்ட். எஸ், அவெஞ்சர் சூப்பர் ஹீரோ டீமில் இணைஞ்சு பல ஆக்ஷன் சாகசங்களை செஞ்ச பிளாக் விடோ தான் அவங்க. கேப்டன் மார்வல் படத்துக்கு அடுத்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் திரைப்பட தொடரில் ஒரு பெண் சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்துக்குன்னு தனி திரைப்படமாக இந்த பிளாக் விடோ கடந்த மாதம் அமெரிக்காவில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்கள் திறந்த பிறகு பல ஹாலிவுட் படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருக்கிறதால பிளாக் விடோ டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இவருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தளத்தில் விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக பார்க்குற வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதன் இங்கிலீஷ் வெர்ஷனை ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக பார்க்குற வகையில் மார்வல் நிறுவனம் வெளியிட இருக்காங்க. பிளாக் விடோ படத்தை ஏன் மிஸ் பண்ணாமல் அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பிளாக் விடோ கதாபாத்திரத்தில் நடிக்க தனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதை பற்றி ஸ்கார்லட் ஜோஹான்சன் ரீசெண்டாக பேசியிருக்காங்க. நான் அயன்மேன் 2 படத்தோட டைரக்டர் ஜான் ஃபேவரோவை சந்திக்க போயிருந்தேன். அந்த சந்திப்பு நல்லா போச்சு. ஆனால் அவர் ஏற்கனவே பிளாக் விடோ கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகை எமிலி பிளண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருந்தார். நான் ஜானோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆர்வமாக இருந்தேன். அதனால் பிளண்ட் இந்த படத்தில் நடிக்கலைன்னா நான் நடிக்க ரெடியாக இருக்கேன், என்னை எப்போ வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நிராகரிக்கப்படுறீங்க, ஆனால் மறுபடியும் அதுவே உங்களை தேடி வர்றது தான் மிகச்சிறந்த விஷயம். அப்போது அந்த விஷயத்து மேலே நீங்கள் இன்னும் அதிக கவனம் செலுத்துவீங்க. நான் அந்த கதாபாத்திரத்துக்கு செகண்ட் சாய்ஸாக இருந்தாலும் அதுதான் நான் பிரபலமாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்படி ஸ்கார்லட் ஜோஹான்சன் பேசியிருக்காங்க. மேலும் மார்வல் திரைப்படங்களையே பிளாக் விடோ கதாபாத்திரத்தை மிகவும் ஆபாசமாக காட்டியது அயன்மேன் 2 படம் தான் அப்படின்னும் தன்னோட மனக்குமுறலை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. சிகாரியோ, ஏ குயட் பிளேஸ், எட்ஜ் ஆஃப் டுமாரோ உள்ளிட்ட படங்களை நடிச்சிருக்க எமிலி பிளண்ட்டும் ஹாலிவுட்டின் பிரபல நடிகைகளில் ஒருத்தவங்க தான். ஏற்கனவே அவங்க ஃபாக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட போட்டிருந்த அக்ரிமெண்ட் காரணமாக அவங்களால பிளாக் விடோ கதாபாத்திரத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. அவெஞ்சர் டீமில் இணையறதுக்கு முன்னாடி பிளாக் விடோவின் ஆரம்பகால வாழ்க்கையை பற்றின கதை தான் இந்த படத்தின் திரைக்கதையாக எழுதப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பிளாக் விடோவின் குடும்ப உறவுகள் பற்றி இந்த படத்தில் தெரிஞ்சிக்க வழிவகை ஏற்பட்டிருக்கு. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தின் நிகழ்வுகளுக்கு பிறகு, அதே சமயம் இன்ஃபினிட்டி வார் படத்தின் நிகழ்வுகளுக்கு முன்பு பிளாக் விடோ வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களா இந்த படத்தின் கதை எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் பிளாக் விடோவோட கடந்த காலம் பற்றி கொஞ்சம் சீன்ஸ் இடம்பெற்றிருக்கும். அதை அடுத்து பிளாக் விடோக்குன்னு சோலோ ஃபிலிம் எடுக்கலாம்னு 2014 தயாரிப்பாளர் கெவின் ஃபிஷ் முடிவு செஞ்சார். அதை தொடர்ந்து பிளாக் விடோ படத்துக்கான ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டை பண்ணார் நிக்கோல் பெர்ல்மேன். ஆனால் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தொடரில் அடுத்தடுத்து படங்கள் வெளியாக இருந்ததால் பிளாக் விடோ படம் திரைக்கு வர 4 முதல் 5 ஆண்டுகள் வரை கூட டைம் எடுக்கும்னு அப்போவே பேட்டியில் ஒரு முறை கெவின் ஃபிஷ் சொல்லியிருந்தார். இதைத் தொடர்ந்து 2017 பிளாக் விடோ படத்தை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்குச்சு. அந்த டைமில் மீ டூ சர்ச்சை பூதாகரமாக போய்கிட்டு இருந்ததால் ஒரு பெண்ணை மற்றொரு பெண் ஆதரிக்கிற விதமாக பெண் சூப்பர் ஹீரோ படத்தை ஒரு பெண் இயக்குனர் டைரக்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு முடிவெடுக்கப்பட்டது. அதனால் 65 பெண் இயக்குநர்களின் பெயர்கள் பிளாக் விடோ படத்துக்காக பரிசீலிக்கப்பட்டது. அப்புறம் அது 49 பெண் இயக்குநர்களாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டது. கடைசியில் கேட் ஷார்ட்லேண்ட் பிளாக் விடோ படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் ஆனாங்க. பிளாக் விடோ படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி போர் தொடர்பான படங்களில் பெண் கதாபாத்திரங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்க குறிப்பிட்ட சில படங்களை கேட் ஷார்ட்லேண்ட் பார்த்துருக்காங்க. அதே போல் ஆக்ஷன் காட்சிகளை பெண் கதாபாத்திரத்தை எப்படி சண்டை போட வைக்கலாம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்க்காக ஏலியன் மற்றும் டெர்மினேட்டர் சீரீஸ் படங்களை கேட் ஷார்ட்லேண்ட் பார்த்தாங்களாம். இந்த படத்துக்காக ஸ்கார்லட் ஜோஹான்சன் சுமார் $20 மில்லியன் சம்பளமாக பெற்றிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பில் தோராயமாக சுமார் 148 கோடி ரூபாய்களுக்கும் மேலே. அதோட பிளாக் விடோ படத்துக்கு இவங்களே நிர்வாக தயாரிப்பாளராகவும் பணியாற்றியிருக்காங்க. மே மாதம் 2019 இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கி அதே வருஷம் அக்டோபர் மாதம் முடிவடைஞ்சது. நார்வே, நியூயார்க், அட்லாண்டா, புத்தாபெஸ்ட், ரோம், மொராக்கோ ஆகிய இடங்களில் பிளாக் விடோ படத்தின் ஷூட்டிங் நடந்தது. மொத்தம் 87 நாட்கள் இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்திருக்கு. தோர் ராக்னாராக், காட்ஸிலா வெர்சஸ் காங் படங்களுக்கு திரைக்கதை எழுதின எரிக் பியர்சனை இந்த படத்துக்கு திரைக்கதை அமைக்க, சாமர்சால்ட், லோர், பெர்லின் சிண்ட்ரோம் படங்களை இயக்கியிருந்த கேட் ஷார்ட்லேண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லோர்ன் பால்ஃப் பின்னணி இசையமைக்க கேப்ரியல் பெரிஸ்டைன் கேமரா ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. 2.5 மணி நேரம் ரன்னிங் டைம் கொண்ட பிளாக் விடோ படத்தின் பட்ஜெட் சுமார் $200 மில்லியன் ஆகும். அதாவது இந்திய மதிப்பில் தோராயமாக சுமார் 1480 கோடி ரூபாய்களுக்கும் மேலே. இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க ஒரு கார் சேசிங் சீனுக்காக மொத்தம் 13 BMW X3 கார்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார்களில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபங்க்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கார் சேசிங் சீனை ஷூட் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல், ஐமேக்ஸ் 6 ட்ராக், டிடிஎஸ்எக்ஸ் ஆகிய ஆடியோ தொழில்நுட்பங்களில் பிளாக் விடோ படத்துக்கு சவுண்டு மிக்சிங் பண்ணியிருக்காங்க.
1.90:1 மற்றும் 2.39:1 ஆகிய இரண்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கில் இந்த படத்தை ரெண்டர் பண்ணியிருக்காங்க. பேனாவிஷன் மில்லியனியம் டிஎக்ஸ்எல் 2, ஃபேண்டம் ஃப்ளெக்ஸ் 4K, ரெட் ஹீலியம், சோனி சினி அல்ட்ரா வெனிஸ் ஆகிய கேமராக்கள் மூலமாக பிளாக் விடோ படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தா 3D இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். டிஜிட்டல் டொமைன் நிறுவனம் மொத்தம் 320 விஷுவல் எஃபெக்ட் ஷாட்களை இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் மே மாதம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய இந்த திரைப்படம் கொரோனா பரவல் காரணமாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அமெரிக்காவில் இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி தியேட்டர்கள்லையும் அதே நாளில் டிஸ்னி ப்ளஸ் தளத்துலையும் பிளாக் விடோ படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்களில் மட்டுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் மிகப்பெரிய வசூல் கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்தில் டிஸ்னி நிறுவனம் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. அப்படின்னு வால் டிஸ்னி நிறுவனத்துக்கு எதிராக ஸ்கார்லட் ஜோஹான்சன் கோர்ட்டில் கேஸ் போட்டது பெரும் பரபரப்பாக இப்போது ஹாலிவுட்டில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த விவகாரத்தில் ரசிகர்கள் ஸ்கார்லட் பக்கமே ஆதரவாக சோஷியல் மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ, பிளாக் விடோ படம் ரிலீஸ்னால ஒரு வருஷமா இந்த படத்துக்காக இந்தியாவில் காத்துக்கிட்டு இருந்த ஸ்கார்லட் ஜோஹான்சன் ரசிகர்களுக்கு ஹாப்பி தான். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.